வாய்ந்த தடாதகை பிராட்டி சமேத ஈஸ்வரர் கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம். தென் தமிழகத்தை ஆட்சி செய்த பாண்டியர்கள் குழந்தை வரம் வேண்டி வேள்வி நடத்தியதில் மூத்த குழந்தைதான் தடாதகை பாண்டிய இளவரசி பின் சிவபெருமானை கரம் பிடித்த பின்னரே மீனாட்சி என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்தகைய தடாதகை பிராட்டி சமேத ஈஸ்வரர் ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூர் கிராமத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்று பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து பலவித நறுமணப் பொருள்களால் மூலவருக்கு அபிஷேகம் மங்கள கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் பஞ்சமுக நாகராஜன் குடைபிடிக்க வெண்பட்டு உடுத்திய பாலனங்கத்தையும் சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த தடாதகை பிராட்டியை வந்திருந்த பக்தர்கள் மலரும் வனம் உருகி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நாகசுந்தரம் ஆசிரியர், சக்தி வாய்ந்த ஆலயம் என்பதால் படையெடுப்பின் போது தாக்கப்பட்டதாகவும் திருவாடனையில் ஐயங்கார் மனைவி ஒருவருக்கு தீராத வயிற்று வலி இருந்ததாகவும் இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு மூலிகை எடுத்து சாப்பிட்டதும் அந்த வியாதி குணமடைந்ததாகவும் ஆரம்பத்தில் ஆலய பணி மேற்கொள்ளும் போது பலரும் கட்டுமான பொருள்கள் தானாக முன்வந்து உதவி செய்ததாகவும் அப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு ஆலயம் என தெரிவித்தார். Thank you.